வைக்கையில் வரும் தண்ணீரை மானாமதுரை அருகேயுள்ள நாட்டார் கால்வாயில் திறந்துவிட்டு 16 கிராம மக்களின் தண்ணீர் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வைகை ஆற்றில் கிருங்கா கோட்டையிலிருந்து ராஜகம்பீரம், வளநாடு, கிளங்காட்டூர், அன்னவாசல் உள்ளிட்ட 16 கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 4 கோடி செலவில் நாட்டார் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டதில் 16 கிராம கண்மாய்கள் மூலம் 3000 மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்றன. இந்நிலையில் கால்வாயின் முகத்துவாரம் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி கருவேல மரங்கள், நாணல்கள் வளர்ந்து புதர் மண்டியதால் தண்ணீர் வரத்து இல்லாமல் போனது. தற்போது வைகையில் 5000 கன அடிக்கு மேல் தண்ணீர் செல்வதனால் மானாமதுரை பகுதியில் உள்ள வைகை வரத்து கால்வாய்கள் அனைத்திலும் தண்ணீர் சென்று கண்மாய்கள் மறுக்கால் பாய்ந்து வருகின்றன. ஆனால் நாட்டார் கால்வாயில் மட்டும் பொதுப்பணித்துறையினர் தண்ணீர் திறந்துவிடாமல் உள்ளனர். இந்த கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாததால் மேற்கண்ட 16 மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து குடித்தண்ணீர் மற்றும் கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனா்.